வணக்கம். வெப்துனியா செய்திகள். சசிகலா வேறு சிறைக்கு மாற்றம், கர்நாடக அரசு தீவிர ஆலோசனை. தேர்தலுக்கு முன்பே ஜனாதிபதியை முடிவு செய்த மோடி. டிஐஜி ரூபா பணியிடை மாற்றம், பழி வாங்கிய கர்நாடக அரசு. நடிகர் கமலஹாசன் கருத்திற்கு ஓபிஎஸ் அணி ஆதரவு. விரிவான செய்திகள். பெங்களூர் சிறையில் இருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலாவை வேறு சிறைக்கு மாற்றுவது குறித்து கர்நாடக அரசு பரிசீலித்து வருகிறது. சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை பெற்று பெங்களூர் பரப்பன சிறையில் சசிகலா, இளவரசி மற்றும் சுதாகரன் ஆகியோர் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அவர்கள் உட்பட சிறையில் உள்ள பல விஐபி கைதிகளுக்கு சிறப்பு சலுகை அளிக்கப்பட்டு வருவதாகவும், அதற்காக பல கோடி ரூபாய் பணம் லஞ்சமாக பெறப்படுகிறது எனவும் கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் கர்நாடக அரசுக்கு பொதுமக்களிடையே கெட்ட பெயர் ஏற்பட்டுள்ளது. எனவே சலுகை குறித்த புகார்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகவும், அரசியல் தலைவராக இருக்கும் சசிகலாவின் பாதுகாப்பு கருதியும் அவரை வேறு சிறைக்கு மாற்றுவது குறித்து கர்நாடக அரசு ஆலோசனை செய்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ராம்நாத் கோவிந்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி முன்கூட்டியே வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவின் 14வது ஜனாதிபதிக்கான தேர்தல் இன்று நடைபெற்றது. நாடு முழுவதும் உள்ள 4895 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தனர். பாஜக சார்பில் போட்டியிடும் ராம்நாத் கோவிந்த் வெற்றி பெற அதிக வாய்ப்பு உள்ளது என தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி ராம்நாத் கோவிந்துக்கு முன்கூட்டியே வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது குறித்து மோடி கூறியதாவது, பிரதமராக மொரார்ஜி தேசாய் பதவியில் இருந்த போது அவருக்கு உதவியாளராக ராம்நாத் கோவிந்த் செயல்பட்டார். அவரது வெற்றிக்கு முன்கூட்டியே வாழ்த்து தெரிவிக்கிறேன். அவருக்கு எனது அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றார். பெங்களூரு சிறையில் சசிகலாவிற்கு சிறப்பு சலுகைகள் அளிக்கப்படுவதாக டிஜிபிக்கு அறிக்கை அளித்து பரபரப்பை ஏற்படுத்திய சிறைத்துறை டிஐஜி ரூபா பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். பெங்களூர் பரப்பன அக்ரஹார சிறையில் உள்ள சசிகலாவிற்கு சிறப்பு சலுகைகள் அளிக்கப்பட்டதாகவும், அதற்காக சிறைத்துறை டிஜிபி சத்யநாராயண ராவ் லஞ்சம் பெற்றதாகவும் குற்றம் சாட்டியார் சிறைத்துறை டிஐஜி ரூபா. இந்நிலையில் சசிகலாவிற்கு சலுகைகள் அளிக்கப்பட்டதா என்பதை விசாரிக்க அமைக்கப்பட்டுள்ள குழு தனது விசாரணையை இன்று ஆரம்பிக்க உள்ள நிலையில் அவரை கர்நாடக அரசு பணியிடை மாற்றம் செய்துள்ளது. கர்நாடக சிறைத்துறை டிஐஜியாக உள்ள ரூபாவை பெங்களூர் நகர போக்குவரத்து ஆணையராக மாற்றம் செய்துள்ளனர். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் குற்றச்சாட்டில் சிக்கிய டிஜிபி சத்யநாராயண ராவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தமிழக அரசு பற்றி நடிகர் கமலஹாசன் தெரிவித்துள்ள கருத்திற்கு ஓபிஎஸ் அணி ஆதரவு தெரிவித்துள்ளது. சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கமலஹாசன், தமிழக அரசின் எல்லா துறைகளிலும் ஊழல் மலிந்து விட்டதாக குற்றம் சாட்டினார். இதைத் தொடர்ந்து அதிமுக அமைச்சர்கள் பலர் கமலஹாசனை கண்டிக்கும் வகையில் மிரட்டும் தோணியிலும் கருத்து தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் கமலஹாசனுக்கு ஆதரவாக திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டார். அதற்கு கமலஹாசன் தனது ட்விட்டர் பக்கத்தில் நன்றி தெரிவித்திருந்தார். இந்நிலையில் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அணியின் கமலஹாசனுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. அந்த அணியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி செய்தியாளர்களிடம் தெரிவித்த பொழுது, ஜனநாயக நாட்டில் அரசை விமர்சிக்கும் உரிமை அனைவருக்கும் உண்டு. கமலஹாசனின் புகாருக்கு விளக்கம் அளிக்க வேண்டுமே தவிர அவரை குறை சொல்லவோ பழிக்கவோ கூடாது என தெரிவித்துள்ளார். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. மேலும் செய்திகளுக்கான தமிழ் .webdunia.com என்ற இணையதளத்தை பார்க்கவும்.